லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களோட துபாய் ஃப்ளைட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகுது. ஸோ எல்லாருமே சீட் பெல்ட் போட்டு ரெடியா இருங்க. Everything is clear. Air hauler is ready to take off. Hey, Franklin, வேற மாதிரி இருக்குடா. கேஸ் பாத்தீங்களா? ஃப்ளைட் நகருது. டோரிமன் பாத்தியா? ஃப்ளைட் நகருது. ஆமாண்டா சின்சனே, சூப்பரா இருக்குடா. ஊஹூ கேஸ், வேற மாதிரி இருக்கு. கேஸ், நானும் டோரிமானும் இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்ல வந்ததே இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃப்ராங்க்லின், என்னையும் டோரிமானையும் ஃப்ளைட்ல கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமாண்டா ஃப்ராங்க்லின், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ரா. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம ஃப்ளைட்ல துபாய்க்கு போறோம். இதெல்லாம் ஃப்ராங்க்லினால தான் நடந்துச்சு. டே சின்சன், இதுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் ஒரு காரணம். அவங்க தான் பார்ட் 2 போட சொல்லி ரொம்ப நாள் கேட்டுட்டே இருந்தாங்க. அவங்க சொன்னதால தான் இப்ப நம்ம இந்த துபாய் எபிசோட ரெடி பண்ணிருக்கோம். அப்படியா? அப்படினா எங்களோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தேங்க் யூ. உங்களால தான் இப்ப ஃப்ராங்க்லின் எங்களை துபாய்க்கே கூட்டிட்டு போறான். தேங்க் யூ கைஸ். அண்ட் கைஸ், வீடியோ பார்க்குற யாராவது லைக் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அந்த லைக் தான். ஸோ மறக்காம லைக் பண்ணிருங்க. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், திஸ் இஸ் யுவர் பைலட் ஜேம்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் துபாயில் லேண்ட் ஆக போகுது. ஸோ எல்லாருமே சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. டி ஃப்ராங்க்லின், சின்சன், இங்கே பாருங்கடா, துபாய் பில்டிங்லாம் வேற லெவலில் இருக்கு. கைஸ் இங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய பில்டிங்னு. ஆமாண்டா டோரிமோனே, துபாய் பில்டிங்லாம் செம்ம பெருசாக இருக்கு ஃப்ராங்க்லின். ஆனால் துபாய் கடலுக்கு நடுவில் இருக்கு. அப்படின்னா துபாய் கடல் பக்கத்தில் இருக்கா? ஆமாம் சின்சன். கைஸ் என்னால் நம்பவே முடியல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம துபாயில் காலை வைக்க போகிறோம். இதெல்லாம் கனவா நிஜமானு கூட தெரியலையே. இருங்க கிள்ளி பார்த்துக்கிறேன். என்னது, வலிக்கவே இல்லை? ஆ டேய் சின்சானே, நீ கிள்ளது ஏன் கைடா? சாரி டோரிமான், தெரியாமல் கை மாறிடுச்சு. டேய் ரெண்டு பேரும் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டீங்களா? துபாய்க்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து சண்டை போடாமல் இருங்கடா. ஓகே ஃப்ராங்க்லின். ஷின்சான், டோரிமான், ஏரோப்ளைன் லேண்ட் ஆக போகுது, சீக்கிரமாக சீட் பெல்ட்டை போடுங்க. ஃப்ராங்க்லினு வேற மாதிரி இருக்கு. கைஸ் அப்படியே சல்லுன்னு கீழே போகுது. வாவ், வேற மாதிரி இருக்கு. டி சின்சனி, இதுதான் துபாய் ஏர்போர்ட்டா? பாக்குறதுக்கு நல்லதா இருக்கு. சரி சரி, ரெண்டு பேரும் பேசினது போதும், வாங்க போலாம். கைஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம துபாய் மண்ணில் காலை வைக்க போறோம். ஷின்சான், டோரிமான், பேசினது போதும், வாங்க பஸ் எடுக்க போறீங்கன்னு நினைக்கிறேன், சீக்கிரமா போலாம். டேய் ஃப்ராங்க்லின், இது என்னடா பஸ்ஸு? இந்த பஸ்ல தான் இப்போ நம்ம போகிறோமா? இல்லை சின்சான், நம்ம இந்த பஸ்லேயே சுற்ற போகிறதில்ல. இப்போதைக்கு நம்ம ஏர்போர்ட் போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஹோட்டலும் ஒரு நல்ல காரும் வாடகைக்கு கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்படியா? அப்படின்னா ஓகே ஃப்ராங்க்லின். டேய் ஃப்ராங்க்லின், சீக்கிரமா உள்ளவடா, பஸ் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆ ஓகே சின்சான். கைஸ் ஒரு நிமிஷம், இங்கே பார்த்தீங்களா, துபாயில் இருக்கிற போலீஸ்கார் கூட லாம்போர்கினி மாதிரி சூப்பர் காராக தான் இருக்கு. பார்த்தீங்களா கைஸ் இந்த கார்லாம் எப்படி இருக்குன்னு. இந்த காரில் போய் திருடனெல்லாம் ஒரு நிமிஷத்துலேயே பிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு ஸ்பீடாக போகும் போலயே. டேய் ஃப்ராங்க்லினே, சீக்கிரமா வாடா, பஸ் எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆ சரி சரி, ஓகே சின்சான், தோ வந்துட்டேன். ஃப்ராங்க்லினே எல்லாம் ஓகே தான், ஆனால் துபாய் மண் ஏன்டா இப்படி இருக்கு? இந்த மண்ணு பாக்குறதுக்கு நம்ம ஊர் பீச் மணல் மாதிரியே இருக்கு. ஷின்சான், துபாயே ஒரு பாலைவனமா இருக்கிற நாடு, அங்க மண் இப்படி இல்லாம பின்ன எப்படி இருக்கும்? அப்படியா? அப்ப ஓகே. டே ஃப்ராங்க்லினே, அங்க பாரு, டால்பினோட துடுப்பு மாதிரி ஒரு பில்டிங் இருக்கு. ஏ ஃப்ராங்க்லினே, இங்க பத்தியா, எவ்வளவு பெரிய பில்டிங்னு. இதுக்கு முன்னாடி நான் இவ்வளவு பெரிய பில்டிங்க பார்த்ததே இல்ல. ஷின்சான், அதுதான்டா நான் சொன்ன புர்ஜ் கலிஃபா. இந்த உலகத்திலே இருக்கிற ரொம்ப 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 ஹைட்டான பில்டிங்னா அது இதுதான். இந்த புர்ஜ் கலிஃபா பில்டிங்ல மொத்தம் 163 மாடி இருக்கு. எம்மாடியோ, அதான் இந்த பில்டிங் இவ்வளோ பெருசாக இருக்குதா? கைஸ் இங்கேருந்து பார்க்குறதுக்கே இந்த பில்டிங் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா, கிட்ட போய் பார்த்தோன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு தெரியலையே. ஃப்ராங்க்லினே வாடா, நம்ம அங்கே போகலாம். கண்டிப்பாக நம்ம இந்த இடத்துக்கு போகலாம் ஷின்சான். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு கண்டிப்பாக ஒரு கார் வேணும். அப்புறம் நம்ம தங்குறதுக்கு ஹோட்டல் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம புர்ஜ் கலிஃபாக்கு போகலாம். என்ன ஷின்சான், டோரிமான், ஓகேவா? ஓகே ஃப்ராங்க்லின். டேய் ஃப்ராங்க்லினு, இந்த ஊரில் இருக்கிறது எல்லாமே பெருசு பெருசாகவே இருக்குது. நம்ம வரும்போது ஒரு பிரிட்ஜ் இருந்ததில்ல, அதுவுமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இங்கே பார்த்தா இங்கே இருக்கிற பில்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. உண்மையாகவே துபாய் சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு ஊர் தான். ஆமாம் ஃப்ராங்க்லின், அது என்ன இடம்? ஷின்சான், அது என்ன இடம்னு நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. டேய் ஃப்ராங்க்லினு, இங்கே போடுறா, இந்த பில்டிங் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் வேற லெவலில் இருக்குது. டோரிமான், எனக்கு தெரிஞ்சு பேசாமல் நம்ம எங்கேயே செட்டில் ஆகிடலான்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் துபாயிலே ஜாலியாக இருக்கலாம்டா. ஆமாண்டா சின்சன், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் துபாயிலே இருக்கணும் போல இருக்கு. பேசாம இந்த ஃபேமிலியை மட்டும் லாஸ் ஆண்டஸ் அனுப்பிட்டு நம்ம இங்கே இருந்துடலாமா? டேய் சின்சன், டோரிமான், ரெண்டு பேரும் என்னடா பிளான் பண்றீங்க? உங்க ரெண்டு பேரையும் துபாய் கூட்டு வந்த என்னையவே நீங்க லாஸ் ஆண்டஸ்க்கு அனுப்ப பாக்குறீங்களா? நல்லா இருக்குடா உங்க பிளானு. டேய் ஃப்ராங்க்லின், நாங்கள் சும்மா தான் சொன்னோம். என்னதான் இருந்தாலும் நம்மளோட லாஸ் ஆண்டஸ் மாதிரி வராது. என்னைக்குமே எல்லாத்தையும் விட நம்மளோட ஊர் தாண்டா பெஸ்ட்டு. அப்படி சொல்லுங்கடா என் சிங்க குட்டிங்களா. டேய் ஃப்ராங்க்லினு, இதுதான் புர்ஜ் கலிஃபாவா? எம்மாடியோ, என்னடா இது இவ்வளோ பெருசா இருக்கு. டேய் சின்சனே, வாய் பிளந்தது போதும், அப்புறம் காக்கா வாயில் ஆய் போயிருப்பது. டோரிமான், நக்கல்ரா உனக்கு.
ஷின்சானே கலைக்கிறல்ல நீ. பிராங்க்லினே, இப்ப வெயில் ரொம்ப சுடுது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் நான் ஒன்னையும் கலைப்பேன். ஒழுங்கா எங்களை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிரு. ஆமாண்டா, வெயில் ரொம்ப அடிக்குது. பாத்தீங்களா, அதுக்குதான் நான் முன்னாடியே சொன்னேன். நம்ம ஒரு ஹோட்டல் பார்த்துட்டு ஒரு காரை ரெண்ட் எடுத்துட்டு அப்புறமா இங்க வரலாம்னு சொன்னேன். என் பேச்சு எங்கேயாவது கேக்குறீங்களா நீங்க? சரி சரி, ஓகே பிராங்க்லின், ஃபர்ஸ்ட் நீ ஒரு நல்ல காரா பாரு. டேய் பிராங்க்லினே, இங்க பாரு நிறைய கார் நிக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கதான் கார் வாடகைக்கு குடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன். வாடா, அவங்கள்ட்ட போய் கேக்கலாம். அட ஆமாண்டா, சரி வாங்க போயிட்டு எவ்வளவு வாடகைன்னு கேக்கலாம். சொல்லுங்க சார், என்ன வேணும்? நாங்க துபாயை சுத்தி பாக்கிறதுக்கு எங்களுக்கு கார் வேணும். இன்னும் கொஞ்ச நாளைக்கே நாங்க துபாயில தான் இருக்க போறோம். அதனால இப்ப எங்களுக்கு ஒரு கார் வாடகைக்கு வேணும். ஓகே சார், உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோங்க. டேய் ஷின்சான் டோரிமான், போயிட்டு உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ பார்த்து செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கார்ல தான் இப்ப நம்ம துபாயை சுத்தி பார்க்க போறோம். அப்படியா? ஓகே டோரிமான், வா போயிட்டு நல்ல காரை செலக்ட் பண்ணலாம். துபாய்க்கு வந்தாச்சு, புர்ஜ் கலிஃபா பார்த்தாச்சு. இந்த கார் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. வாங்க அப்படியே வேற கார் ஏதாவது நல்லா இருக்கான்னு பாக்கலாம். டி சின்சன், இங்க போற இந்த கார் வேற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கார் பாக்குறதுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா டோரிமான், நீ சொல்ற மாதிரி இந்த கார் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஆமா, ரியர் லைட்ஸும் டிஃப்ரெண்டா இருக்கு, கார் கம்பெனியும் புதுசா இருக்கு. பேசாம இந்த காரே எடுத்துக்கலாம். பிராங்க்லின், எனக்கும் டோரிமானுக்கும் இந்த கார் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க போறா இந்த அங்கிள் கூட இந்த கார் தான் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஆமாண்ட பிராங்க்லினே, எங்களுக்கு இந்த கார் தான் பிடிச்சிருக்கு, நம்ம இந்த காரே எடுத்துக்கலாம். ஓகே ஷின்சான் டோரிமான், ரெண்டு பேரும் காரில் இருங்க. அண்ட் கைஸ், ஃபைனலா இப்ப நம்ம ஷின்சான் டோரிமான் சொன்ன காரையே ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம துபாய் எந்த கார்ல தான் சுத்தி பார்க்க போறோம். காரும் ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, துபாயில எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி சூப்பர் கார்ஸ் தான் நிறைய இருக்கு. கைஸ் இங்க பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய சிலை இருக்குன்னு. ஆமா, இது யாரோட ஸ்டாச்சுனே தெரியலையே. வாங்க கிட்ட போயிட்டு பாக்கலாம். லவ்வர் ஆஃப் லைஃப், சிங்கர் ஆஃப் சாங்ஸ், ஃப்ரெட் மெர்குரி. கைஸ், யாரோ ஒரு சிங்கரோட சிலை நினைக்கிறேன். வாவ், ரொம்ப பெருசாவே கட்டிருக்காங்க. உண்மையாவே ரொம்ப பெருசா இருக்கு. பாத்தீங்களா எவ்வளவு ஹைட்டா இருக்குன்னு. ஓகே கைஸ், இப்ப நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு போக போறோம். அந்த இடம் என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பாருங்க. கைஸ், இதுதான் துபாயில இருக்கிற ஃபுட்பால் ஸ்டேடியம். டி பிராங்க்லினே, உண்மையாவே வேற மாதிரி. நாம இங்க நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்துலதான் ரொனால்டோ, மெஸ்ஸி, நெய்மார் எல்லாரும் விளையாண்டுட்டு இருந்திருப்பாங்கல்ல. உண்மையாவே வேற லெவல். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ஸ்டேடியத்துக்கு வந்திருக்கோம். பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு. எப்பாடியோ, வேற லெவல் கைஸ். பிராங்க்லின், இங்க மேட்ச் நடந்துச்சுன்னா நம்ம வந்து பாக்கலாமா? ஷின்சான், இப்ப எதுவும் மேட்ச் நடக்குமா என்னன்னு தெரியல. நம்ம இருக்கிறதுக்குள்ள இங்க மேட்ச் நடந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பாக்கலாம். ஓகேவா? ஓகே பிராங்க்லின். ஓகே கைஸ், அடுத்ததான் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா, துபாயில் இன்றைக்கி ஒரு ரேஸ் நடக்க போகுது. இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ஊரில் ஒரு பயம் இல்லை பார்த்தீங்களா? ஏன்னா எல்லாருமே அந்த ரேஸ் நடக்கிற இடத்துல தான் இருக்காங்க. நாமளும் போயிட்டு துபாய்னா ரேஸ் எப்படி நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க. டி பிராங்க்லினே, என்னடா சொல்ற, துபாயில ரேஸ் நடக்க போதா? ஆமா டோரிமான், இப்ப நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம். கைஸ் பாத்தீங்களா, ரேஸ் நடக்க போற கிரவுண்ட் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இதுவே துபாயில முக்காவாசி இருக்கும் போல, அவ்வளவு பெருசா இருக்கு. இப்போ எந்த சைட் போறதுன்னு தெரியலையே. எஸ் இந்த பக்கம் தான் நினைக்கிறேன், வாங்க போலாம். கைஸ் சொன்ன மாதிரியே பாருங்க, துபாயில இருக்கிற எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. பாருங்க எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு. டி பிராங்க்லினே, துபாய் மட்டும் இல்ல, துபாயில இருக்கிற ரோடு கூட சூப்பரா இருக்கடா. எம்மாடியோ கைஸ் இங்க பாத்தீங்களா எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு. இவங்க யாருக்கும் வீட்டுல வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறேன், எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. அதான் துபாயில நிறைய இடத்துல யாருமே ஆளை காணுமா. டேய் பிராங்க்லினே, இங்க பாருறா, இவங்க தான் ரேஸ்ல கலந்துக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். பாத்தியா, எல்லாரும் அவங்க இவங்க பைக்கை வச்சுக்கிட்டு ரெடியா நின்னுகிட்டு இருக்காங்க. எல்லாமே சூப்பர் பைக் தான். ஆமா ஷின்சான், எல்லாமே சூப்பர் பைக் மாதிரி தான் இருக்கு. கைஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ எல்லாரும் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்துற மாதிரி நல்லா சத்தமா கை தட்டிருங்க. ஊஹூ, வாவ், வேற மாதிரி. பீட்டர் 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 பீட்டர். டி பிராங்க்லினே, பாத்தியா என்னடா எல்லாரும் பீட்டர் பீட்டர்னு கத்துறாங்க? அதான் ஷின்சான், எனக்கும் என்னன்னு தெரியல, யார் அந்த பீட்டர்னு தெரியலையே. வாவ், ஸ்டேடியம்ல இருக்கிற எல்லா மக்களும் பீட்டர் பீட்டர்னு தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. பீட்டர்னா யாருன்னு நான் சொல்றேன். இங்க நிக்கிறாரு பாத்தீங்களா, இவர் தான் லாஸ்ட் 6 தடவை துபாயில நடந்த ரேஸ்ல ஜெயிச்சிருக்காரு. இப்போ 7வது தடவையும் இந்த பீட்டர் தான் ஜெயிப்பாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால தான் எல்லாரும் பீட்டர் பீட்டர்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னது, 6 தடவையா? டேய் பிராங்க்லினே, பாரு அந்த பீட்டர் 6 தடவை ஜெயிச்சிருக்கானா. வாடா சீக்கிரமா போயிட்டு அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஆ ஓகே ஷின்சான். ஓய் யாரா நீங்களாம், கார் எடுத்துட்டு வந்து என்ன பண்றீங்க? போங்க போங்க, எல்லாரும் அந்த பக்கமா போங்க. ரேஸ் நடக்கிற இடத்துல உங்களை மாதிரி வாண்டு பயல்கள்லாம் நிக்க கூடாது. போங்க, இந்த பீட்டர் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி எல்லாரும் கிளம்புங்க அந்த இடத்த விட்டு. ஏய் யார பார்த்து வாண்டு பையன் சொல்ற? என்னோட பேர் ஷின்சான். யாரா இருந்தா எனக்கு என்னடா, போங்கடா அந்த பக்கம். உங்களுக்கு எல்லாம் ரேஸ பத்தி என்ன தெரியும்? வேணாம் பீட்டர், தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத, வாய முடிக்கிட்டு அமைதியாரு. ஏய் என்னடா ஓவரா பேசுறீங்க, உங்களுக்கு எல்லாம் ரேஸ பத்தி என்ன தெரியும்? இவங்களெல்லாம் யாரு கிரவுண்ட்ல விட்டதுன்னு தெரியலையே. சரியான தற்கொலை பயல்களா இருக்கானுங்க. ஏய் போங்கடா மூணு பேரும். பிராங்க்லின், அந்த பீட்டர் நம்மள ரொம்ப அவமானப்படுத்திட்டான், கண்டிப்பா நாம ஏதாவது திருப்பி செய்யணும். கண்டிப்பா ஷின்சான், பார்ட் 3ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாரு. இதோட பார்ட் 3 வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பார்ட் 3 கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே இன்ஸ்கிரீன்ல இருக்க இந்த வீடியோஸ மிஸ் பண்ணாம பாத்துருங்க.